ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனோ. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்குல லாஸ்ட் மந்த் புதுசாக ரிலீஸ் ஆன மூவி தான் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸாடா படம் பேருன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, தெலுங்குல ரிலீஸ் ஆன படம் தான் இது. எல்லா படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆசைப்படுவோம். கிளைமேக்ஸுங்கிற படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த படம் ஒர்த்தா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிளைமேக்ஸ் 2021 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு மூவி. இந்த மூவியோட டோட்டல் டியூரேஷனை பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு த்ரில்லர் மூவி. இந்த மூவியோட டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா பவானி சங்கர் கைப்பா. இந்த மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர பிரசாத், பிருத்விராஜ், ஷாஷா சிங், ஸ்ரீரெட்டின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தெல்லாம், ஒரு பில்லினியர் பணக்காரன் கோடீஸ்வரன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அவன் பேர் பார்த்தீங்கன்னா விஜய் மோடி. அந்த விஜய் மோடிங்கிற பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியை இன்ஸ்பயராக எடுத்திருப்பாங்க. யாரை பார்த்துன்னு கேட்டிங்கன்னா விஜய் மல்லையா அண்டு நீரவ் மோடி. இவங்க ரெண்டு பேரோட ஒரு ஒரு நிக்னேமையும் சூஸ் பண்ணி தான் இந்த பேரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. நீரவ் மோடியிலேருந்து மோடியும் விஜய் மல்லையாலேருந்து விஜயும் சேர்த்து விஜய் மோடின்னு இந்த கேரக்டருக்கு பேர் வச்சிருக்காங்க. இதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஒன் லைன் ரொம்ப சப்பையாகவும் சிம்பிளாகவும் தான் இருக்குது. ஒன் லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பணக்காரனுக்கு ஒரு மூணு ஆசை இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பாப்புலர் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு மூவியில் ஸ்டார் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டீஷியன் ஆகணுங்கிற ஆசைக்கெல்லாம் நடுவில் ஒரு பொண்ணு கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் போகிறான். அந்த பொண்ணுக்கு ஒரு கோடி ஆஃபர் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து சூட் ரூம்குள்ளே போகிறான். அடுத்த நாள் காலையில் பார்த்தா பணமாக இருக்கா, அவனுக்கு என்ன ஆச்சு, அந்த பொண்ணை இவன் என்ன பண்ணனா, இதெல்லாம் என்ன இருக்கும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி, இதுக்கு நடுவில் அந்த ரூமில் இருந்த 200 crore rupees காணும்னு சொல்லி போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ண, அவரோட இன்சூரன்ஸ் காசான 500 crore rupees தான் அவரை கொலை பண்ணாங்க. அந்த இன்சூரன்ஸ் காசு யார்கிட்ட போகுது, அதை கொண்டது யாருங்கிறதெல்லாம் பயங்கர டீட்டெயிலிங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில், என்னடா ட்விஸ்ட், இதுக்கு மேலே இன்னொரு ட்விஸ்ட் தரேன்னு சொல்லி டைரக்ட் வச்ச ட்விஸ்ட் தான் பேங்க்ல ஒரு 2500 crore rupees கடை. அந்த பிரச்சனைலாம் என்னாச்சு. ஸோ ஒன் நைட் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த மூவியோட ஃபுல் ப்ளாட்மே ரிவால்வ் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்கும். ஏன்னா நைட் வந்து விஜய் மோடி யார் கொண்டது, அந்த பணத்தை எடுத்துகிட்டு யார் ஒன்றுது, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, இந்த பொண்ணுக்கு 1 crore rupees கிடச்சிச்சா இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்குள்ளே நைட் என்ன தான் பண்ணினாங்க, என்ன நடந்துச்சுங்கிறதுக்கெல்லாம் போலீஸ் ஆன்சர் கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரிங்க. படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ்ல மொத்தம் இந்த மூவியோட ஃபோர்ஸ் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் தான் ராஜேந்திர பிரசாத் அந்தளவு நீட்டாக பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் நார்மலாக வந்து பண்ணாமல் அந்த அளவுக்கு நீட்டாக ரொம்ப சூப்பராக ஒரு பில்லினியருக்கான கெட்டப்பும் செட்டப்பும் ஸ்டைல் ஆகட்டும், லாங்குவேஜ் ஆகட்டும், பாடியில் டேட்டப் போடுறதாகட்டும், ஹேர் கலரிங் ஆகட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேஷ் ஒயிட்டில் வந்திருப்பார் ஹேர் ஸ்டைலோட. அவர் தானா இவருங்கிற பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக அடையாளம் தெரியல, அவ்வளோ நீட்டாக அந்த கேரக்டரை உள்வாங்கி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் கூட நடித்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அந்தந்த ரோலுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்காங்க. அதோட ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் தான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு த்ரில்லர் மூவியாக கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மூவிலையுமே ஒரு சீன் கண்டிப்பாக இருக்கும், அதுவும் இந்த மூவியில் வர அந்த ஒரு சீன் பர்டிகுலராக எல்லா மூவிலையுமே ரிவால்வ் ஆகும். அந்த சீன் என்ன, நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஒரு பணக்காரன் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போவான், அதுக்கப்புறம் வில்லனோ இல்லை ஹீரோவோ இல்லை ஒரு கேங்ஸ்டரோ வந்து அவனை போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணை தப்பிக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இல்லை அந்த பொண்ணே அவனை கொலை பண்ணி தப்பிச்சா இல்லைங்கிறது, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சீன் மட்டும் நிறைய மூவியில் இருக்கும். அந்த ஒரே சீனை வந்து ஒரு மூவியாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் காமெடி கலந்த ஒரு த்ரில்லராக விஜய் மல்லையா நீரவ் மோடியோட லைஃப் ஹிஸ்ட்ரி இன்ஸ்பயர் பண்ணி அப்படியே கொஞ்சம் ட்விஸ்டோட காமெடியோட கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இது இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக காமெடி எடுத்திருந்தால் இந்த படம் வேற லெவலில் இருந்திருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே அந்தளவு ப்ரெசென்டபுளாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் இருக்க ட்விஸ்ட் தான் பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. பட் சாட்டிஸ்ஃபை பண்ணல, நம்புற மாதிரி இல்லைங்க, அதை சரி விட்டுருங்க. சரி, சினிமோட்ராஃபி எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு பேக் போன் அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்ஸும் சாங்ஸும் கேட்குற அளவு நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதுவே இந்த படத்துக்கு போதுண்டாங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பஸ் இவ்வளோ சொல்கிறீங்க, அப்போ இதனா அடல்ட் மூவியா, இப்போ ஃபேமிலியோட பார்க்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. ஃபேமிலியோட பார்க்குறதுனா பார்க்கலாம், அடல்ட் மூவிலாம் கிடையாது. பட் அடல்ட் காமெடி இருக்க மூவி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தனியாக பார்க்குறதே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் படம் தமிழில் இல்லை, தெலுங்கில் மட்டும்தான் இருக்குது. இந்த மூவியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்தலாம், ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்கிரிப்ட்டு, இது எல்லாத்தையுமே டேரக்டர் தூக்கி குப்பையில் போட்டிருக்கலாம். அந்தளவு முக்கியதாக இருந்துச்சு, சிம்பிளாக தான் இருந்துச்சு. வேஸ்ட்டு, சிம்பிளி வேஸ்ட்டு, நோ கமெண்ட்ஸுங்கிற மாதிரி செக்மெண்ட்லாம் நம்ம சினிமா கிச்சடி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் படம் தான் சொல்லி நிறையா சேனல்ஸில் வச்சு செஞ்சு ரோஸ்ட் பண்ணி வறுத்து தின்னுட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி படத்தை பார்த்தா அவ்வளோ பழைய மொக்க ஸ்டோரி தான் எடுத்து இப்படி ரிவால்வ் பண்ணியிருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிரசன்ஸ், அதுக்கப்புறம் இருக்க ஒரு ட்விஸ்ட், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் நீட்டாக பண்ணி டைலாக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்க்கு வரலாம். வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் சீனில் ஒரு த்ரில்னஸ் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. அது ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் சீனானே தரல, இன்வெஸ்டிகேஷன் சீனுக்கு நடுவில்லாம் எதுக்குங்க, காமெடி காமெடினாலும் சரி, அது காமெடியாவாசம் கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவும் கிடையாது. ரெண்டும் கொலாப்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் கமர்ஷியல்னஸை க்ரியேட் பண்ணுறங்கிற பேரில் ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாத்தையும் மொக்க பண்ணி கேவலம் பண்ணி டப்பி பண்ணியிருக்காங்க.
அதுக்காகவே இந்த மூவி ஒரு த்ரில்லர் மூவின்னு நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, என்னால் முடியல. அது இல்லாமல் வழக்கமாக சொல்கிறது தான் தெலுங்கு சினிமாவிலே லாஜிக் கிடையாது, இந்த படத்தில் அது சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல்னஸ், ஓவர் கமர்ஷியல் மசாலானஸ், நல்ல வேலை ஃபைட் சீன்ஸ் பில்டப் சீன்ஸ்லாம் வச்சு ஏற்றி விடாமல் விட்டாங்களே, அது வரைக்கும் போதுங்க. ஸோ இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காமல் டிஸ்லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பை பை, சி யூ.